எலியா இருக்காரு எலிசா இருக்காரு எலிசா இருக்காரு கேஹாசி இருக்கிறார் இப்ப பாருங்க எலியாவுக்கு கீழே எலிசா உதவியாளனா பதிமூணு வருஷம் ஊழியம் செய்தார் ஆனா அந்த பதிமூணு வருஷமும் எலிசா செய்த ஊழியம் என்னவா எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணியை வார்த்தான் தண்ணீர் வார்த்தான் இப்ப யூத கலாச்சாரத்தின்படி ஒரு ஆளு கைக்கு இன்னொரு ஆள் தண்ணி வார்க்கிறதுங்கிறது வேலைக்காரனை குறிக்கும் அப்போ ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் தான் எலிசா சாஃபாத் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பணக்கார நபர் அப்போ அந்த பணக்காரனுடைய மகனாக வாழ்ந்த எலிசா ஒரு எலியாவுக்கு வேலைக்காரனாக பதிமூணு வருஷம் வாழ்ந்தார் ஆனால் முடிவு என்ன எலியாவினுடைய அபிஷேகத்தினுடைய ரெண்டு மடங்கு அபிஷேகம் எலிசாவுக்கு கிடச்சி எலிசா அருமையாக ஊழியம் செய்தார் ஆனால் எலிசா தனக்கு ஒரு வேலைக்காரனை காரணம் வச்சிருந்தார் அவன் பேர் என்னது கே ஹாசி தமிழில் கேஆசின்னு வாசிக்கிறான் இப்போ எலிசா கேஆசியை அவசரப்பட்டு ஊழியத்தில் பயன்படுத்தினார் அந்த சூனைமியாளினுடைய மகன் இறந்து போயிருக்கும்போது இவர் கே தன்னுடைய கோலை கொடுத்து சொல்றாரு நீ போயிட்டு அந்த பிள்ளை மேலே வச்சு அவனு அவனை உயிர் பீனு கேஹாசி போயிட்டு அந்த கோலை வைக்கிறான் உயிரடைய மாட்டேங்குது அப்போ எலிசா வரும்போது பார்த்தா அந்த பிள்ளை இன்னும் உயிரோட எழும்பி இல்லை அப்புறம் எலிசா அந்த புள்ள மேல படுத்து அப்புறம் தான் அந்த புள்ள உயிரடைஞ்சிச்சு அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது எலிசா கொஞ்சம் அவசரப்பட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஊழியம் கொடுக்குறாரு அதனால என்ன நடந்துச்சு அவன் முதிர்ச்சி அடையாத ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டான் யாரு கேசி அப்போ பிற்காலத்தில் நாகமான் வந்த போது குஷ்டரோகி எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பின போது எலிசா சொல்றாரு எனக்கு கொண்ட காணிக்கை வேண்டாம் நீ போ ஆனால் கேசி என்ன செய்கிறாரு வழியில் ஓடி போய் நாகமான சந்திச்சு இல்லை இல்லை ஐயா காணிக்கையை வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு எடுத்து கொண்டு போய் தண்டை வீட்டில் வச்சுட்டான் கடைசியில் என்னாச்சு அந்த கேஆசிக்கு நாகமானனுடைய குஷ்டரோகம் வந்துச்சு அப்போ இன்றைக்கி இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என்கிட்ட படிக்கிற சிலர் நீங்கள் பாஸ்டர்கள் இப்போ சில உலக பிரகாரமான அப்பா அம்மாருக்கு இருக்கிற உணர்வுகள் ஆவிக்குரிய தகப்பன் மாறாகிய நமக்கும் இருக்கு எப்படி தெரியுமா இப்போ உலக பிரகாரமான அப்பாமார் பொதுவாக என்ன நினைப்பாங்க தெரியுமா நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது நான் அனுபவிக்க முடியாத நன்மைகளை என் புள்ள அனுபவிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி சில ஆவிக்குரிய தகப்பன் மாறு மாறும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அதாவது நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய உதவி ஊழியக்காரன் படக்கூடாது அப்போ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தில் வந்து ஒரு தலைமை போதகிறாக வந்திருப்பாங்க அப்போ இவங்களுக்கு பிறகு வர்ற பாஸ்டர் மார்க்க இவங்க என்ன செய்கிறாங்க அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது ஏன்னா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம் அவங்க கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்ட்டு இவங்க அவங்களுக்கு அவசரப்பட்டு ஊழியங்களை கொடுக்கறது அவசரப்பட்டு அவங்கள பயன்படுத்துறது பொறுப்புகளை கொடுக்கறது இது மாதிரி நடக்கும்போது கட்டசியில் என்ன நடக்குது அந்த மாதிரியான ஊழியர்கள் முதிர்ச்சி இல்லாதவர்கள் இப்போ இன்றைக்கி வந்த ஒரு காலத்தில் வந்து ஐரோப்பியாவில் உள்ள தமிழ் சபைகளில் இந்த பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அது இலங்கை வரை வந்துருச்சு இந்தியாவும் இதை பார்க்கலாம் என்னன்னா முந்த நாள் ரட்சிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்தானம் எடுத்தவன் இன்றைக்கி பாஸ்டர் அப்போ அப்படி வரும்போது கவர்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் போக போக அவங்களுடைய முதிர்ச்சி இல்லாத தன்மையினால் ஆலோசனை கொடுக்க தெரியாது சபை நடத்த தெரியாது பிரசங்கம் பண்ண தெரியாது இப்படி இப்படி பெரிய பல பிரச்சனைகளுக்கு நிறைய ஊழியக்காரங்க முகம் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் சபைகள் ஒடைகிறது பிரிகிறது அப்புறம் பின்வாங்கிறது ஜனங்கள் இப்படி பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்போ இங்கே ஸ்தேவானை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த ஸ்தேவான் ஏற்கனவே ஜனங்கள் மத்தியில் நட்கீர்த்தி பெற்றவன் ஏற்கனவே ஞானத்தினால் நிறைந்தவன் ஏற்கனவே ஆவியினால் பரிசுத்தாவியினால் நிறைந்தவன் ஆனால் ஒரு பொறுப்பு இருக்குதுல்ல அப்புறம் கொடுக்கப்படுற முதல் பொறுப்பு என்ன பொறுப்பு சாதாரண பந்தி விசாரிப்பு பொறுப்பு ஆனால் அந்த இருந்து அவர் வளர்ந்து வளர்ந்து வந்து இப்போ என்னவா வந்துட்டாராம் அநேக அற்புதங்களை செய்கிற அளவுக்கு அவர் வந்துட்டாரா அவரை பத்தி